ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட் வால்யூம் செட்ஸ் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்லேருந்து எக்ஸாம்பிள் 1.25லேருந்து பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 1.25 என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் அப்படின்ற ஒரு ரிலேஷன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, ஜின்றது அனதர் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுக்கும் நம்ம ஜி காம்போசிஷன் எஃப் அண்ட் எஃப் காம்போசிஷன் ஜீன் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இது நீங்கள் ஆல்ரெடி 10th ஸ்டாண்டர்டில் படித்ததே தான். இப்போது நம்ம எஃப் காம்போசிஷன் ஜி, எஃப் காம்போசிஷன் ஜி ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆப்போனண்ட்டாக எடுத்துக்கணும். ஜி காம்போசிஷன் எஃப் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஜி ஃபங்க்ஷன் ஃபஸ்ட், எஃப் ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு, ஜி ஃபங்க்ஷன் நெக்ஸ்ட்டாக எடுத்து செய்யணும். இதுவே எஃப் காம்போசிஷன் ஜியாக இருக்குது அப்படின்னா ஜி ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு, எஃப் ஃபங்க்ஷன் நெக்ஸ்ட்டு எடுத்து நம்ம கன்வெர்ட் பண்ணி சம் சால்வ் பண்ணணும். நீங்கள் இதை வென்டைகிராமில் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஆன்சர் சொல்லும்போது ஈஸியாக இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம ஜி காம்போசிஷன் எஃப் எடுத்துக்க போகிறோம். ஜி காம்போசிஷன் எஃப், ஸோ நம்ம ஆல்டர்னேட்டாக ஃபங்க்ஷன் செலக்ட் பண்ண இல்லையா, ஃபஸ்ட்டு எந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கோ எஃப் ஃபங்க்ஷன், நெக்ஸ்ட் என்ன ஃபங்க்ஷன் ஜி ஃபங்க்ஷன். இப்போது ஃபஸ்ட்டு 2 செட் ஆர்டர்டு பேர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இருக்க எலமெண்ட் மட்டும் எடுத்துக்கோங்க, 1, 3, 2 இருக்குது. ஸோ அதை நம்ம ஆர்டரை 1, 2, 3 எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் வேல்யூஸ் எடுத்துக்கோங்க, என்னென்ன வேல்யூ இருக்குது, 2 and 4 இருக்குது. சரியா, இப்போ இதை நம்ம ரிலேட் பண்ண போகிறேன். 1, 2, 2 ஏதோ சொல்லியிருக்கு, 3க்கு 4 வேல்யூ சொல்லியிருக்கு இல்லையா, இமேஜ் சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ இந்த செட்டு, இப்போ ஜி ஃபங்க்ஷன் நம்ம டிபெண்ட் பண்ண போகிறோம். இங்கே ஒரு செட்டு இருக்குது, அனதர் செட் நான் இங்கே ட்ரா பண்ணுறேன் ஆரோ டயக்ராமுக்கு. ஃபஸ்ட்டு இங்கே 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது. 2 வேல்யூ நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம், 4 வேல்யூ இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ராவாக என்ன வேல்யூ இருக்குது, 3 வேல்யூ நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒய் கோஆர்டினேட் வேல்யூஸ் இருக்குது இல்லையா, என்னென்ன வேல்யூ இருக்குது, 1, 2. ரிப்பீட்டேஷன் தேவையில்லை, 1 போட்டால் போதும். நெக்ஸ்ட்டு 2 எலமெண்ட் 1க்கு மேப் ஆயிருக்கு, 3 எலமெண்ட் 1க்கு மேப் ஆயிருக்கு, அண்ட் 4 எலமெண்ட் 2க்கு மேப் ஆயிருக்கு. இப்போ நம்ம எஃப் காம்போசிஷன் ஜி சொல்லும்போது 1 இங்கேருந்து 1 எதுக்கு மேப் ஆயிருக்கு, லாஸ்ட்டாக 1. ஸோ எஃப் ஜி காம்போசிஷன் எஃப் இஸ் ஈக்குவல் டு ஆர்டர்டு பேர் எழுத போகிற, 1, 2 மேப் ஆயிருக்கு, 2, 1 மேப் ஆயிருக்கு, ஃபைனலாக எதோட மேப் ஆயிருக்கு, 1. ஸோ 1, 1 2 எலமெண்ட் 2க்கு மேப் ஆகி அகெயின் 1க்கு மேப் ஆயிருக்கு. ஸோ 2, 1. நெக்ஸ்ட்டு 3 எலமெண்ட் 4க்கு மேப் ஆகிட்டு அகெயின் 2க்கு மேப் ஆயிருக்கு. ஸோ ஆன்சர் 3, 2. ஸோ இதுதான் நம்மளுக்கு என்னவா கிடச்சிருக்கு, ஜி காம்போசிஷன் எஃப். அதே மாதிரி நம்ம எஃப் காம்போசிஷன் ஜி சொல்லும்போது எஃப் ஜி, எஃப் காம்போசிஷன் ஜி சொல்லும்போது ஆல்டர்னேட் எடுத்துக்கணுமா, ஃபஸ்ட்டு ஜி ஃபங்க்ஷன் நெக்ஸ்ட்டு எஃப் ஃபங்க்ஷன். ஜி 3 ஆர்டர்டு பேர் எடுத்துக்க போகிறோம், 3 செட்டாக வென் டயக்ராம் டயக்ராமில் எடுத்துக்க போகிறேன், ஆரோ டயக்ராமில் எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஜி கொடுத்துருக்காங்க, ஜியில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது, ஃபஸ்ட்டு வேல்யூ 2, 3, 4. செகண்ட் வேல்யூ 1, 2. நெக்ஸ்ட்டு இங்கே ஃபில் பண்ண போகிறேன், இந்த காலமில் எக்ஸ்ட்ரா எலமெண்ட்ஸ் இருக்கான்னு ஃபில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் காலமில் 1, 2, 3 இருக்குது, எக்ஸ்ட்ரா எலமெண்ட் 3. நெக்ஸ்ட்டு 2, 4, 2. 2 எகெயின் போடணுன்னு அவசியம் கிடையாது. இப்போ நம்ம மேப் பண்ண போகிறோம், 2, 1 மேப் ஆயிருக்கு, 3, 1 மேப் 1க்கு மேப் ஆயிருக்கு, 4, 2 மேப் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த ரிலேஷன் சொல்லும்போது 1, 2 மேப் ஆயிருக்கு, 3, 4, 2, 2 இப்படி மேப் ஆயிருக்கு. இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷனையும் இந்த ஃபங்க்ஷனையும் எப்படி ரிலேட் பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். 2, 1 மேப் ஆகி அகெயின் 2க்கு மேப் ஆயிருக்கு, ஸோ 2, 2. நெக்ஸ்ட்டு 3, 1 மேப் ஆகி அகெயின் 2க்கு மேப் ஆயிருக்கு, தட் இஸ் 3, 2. நெக்ஸ்ட்டு 4, 2 மேப் ஆகிட்டு அகெயின் 2க்கே மேப் ஆயிருக்கு, ஓகேவா. ஸோ ஆன்சர் 4, 2. ஸோ இந்த மாதிரி தான் ஜி காம்போசிஷன் எஃப் அண்ட் எஃப் காம்போசிஷன் ஜி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்க. இது நீங்கள் ஆரோ டயக்ராமில் மென்ஷன் பண்ணுறது தான் ஈஸி, இது தியரிட்டிக்கலாக இருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நீங்கள் என்ன செய்யலாம், க்வெஸ்சன் எழுதிட்டு ஆரோ டயக்ராமில் மென்ஷன் பண்ணுங்கள். ஜி காம்போசிஷன் எஃப்னால் ஆல்டர்னேட்டாக எடுத்துக்கணும், எஃப் ஃபஸ்ட்டு ஜி நெக்ஸ்ட்டு, எஃப் காம்போசிஷன் ஜி ஃபஸ்ட்டு எஃப் நெக்ஸ்ட்டு, ஓகேவா. இங்கேயும் அதே எக்ஸ்பிளனேஷனே தான் கொடுத்துருப்பாங்க, நம்ம ஆரோ டயக்ராமில் போடுறது தான் ஈஸி. நெக்ஸ்ட்டு சம் அதே மாடல் தான், நீங்களே கம்ப்ளீட் பண்ணிடலாம். எக்ஸாம்பிள் 2.7,
இது ஆல்ரெடி நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் போட்ட மாடலே தான், நீங்களே சால்வ் பண்ணலாம். சரியா? நெக்ஸ்ட் டைம் எக்ஸாம்பிள் 1.28 ஷோ தேட் எஃப் அண்ட் ஜி காம்போசிஷன் எஃப் ஆர் 1:1 தென் ஜி இஸ் 1:1 இஸ் நாட் ட்ரூ. எஃப்னு ஒரு ஃபங்க்ஷன், ஜி காம்போசிஷன் எஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் 1:1 ஃபங்க்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஜி ஃபங்க்ஷனும் 1:1 ஃபங்க்ஷனாக தான் இருக்கும் அப்படின்னு இவங்க கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இது ட்ரூ கிடையாது, ஃபால்ஸ் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். சரியா? இப்போ என்ன செய்ய போகிறோம், இதை வந்து ட்ரூன்னு நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். ட்ரூன்னு கன்சிடர் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், ஜி 1:1 கிடைக்கணும். இது 1:1, இது 1:1 இருந்துச்சுன்னா ஜி 1:1 கிடைக்கணும். நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறேன். செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு நார்மலாக ஒரு எலமெண்ட் எடுத்துக்கோ, இது ஒரு எஃப்ன்றது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீ ரிலேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஜின்றது ஃபங்க்ஷனுக்கு அனதர் ரிலேஷன் ரிலேட் பண்ணுறோம். ரிலேட் பண்ணும்போது செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்க எலமெண்ட்டுக்கு, ஏன்ற எலமெண்ட்டுக்கு, ஏன்ற எலமெண்ட் பிக்கு மேப் ஆகிருக்கு, பீன்ற எலமெண்ட் எக்ஸுக்கு மேப் ஆகிருக்கு, க்யூக்கு மேப் ஆகிருக்கு. ஆனால் இங்கே இருக்க எக்ஸ்ட்ரா எலமெண்ட் 1:1 ஃபங்க்ஷனாக இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், ஒரு எலமெண்ட் ஒரு எலமெண்ட்டுக்கே மேப் ஆகிருக்கணும். இங்கே என்ன மேப் ஆகிருக்கு, க்யூக்கு மேப் ஆகிருக்கு, ஜி காம்போசிஷன் எஃப். ஸோ இட் இஸ் நாட் ட்ரூ. கிளியர்லி எஃப்என்ஜி ஆர் 1:1 இருந்துச்சு அப்படின்னா ஜி இஸ் நாட் 1:1. ஜின்ற ஃபங்க்ஷனில் இது எக்ஸ்ட்ராவாக எலமெண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஃபங்க்ஷனுக்கும் இந்த செட்டுக்கும் இந்த செட்டுக்கும் நம்ம மேப் பண்ணும்போது இங்கே எக்ஸ்ட்ரா எலமெண்ட் இருக்குது. இந்த எக்ஸு ஒய்ன்ற எலமெண்ட் எப்படி மேப் ஆகிருக்கு, 2:1 ஃபங்க்ஷன் இல்லை, இந்த க்யூக்கு ப்ரீ இமேஜ் 2 இருக்குது, ஒய் அண்ட் இசட். ஸோ இந்த ஜின்ற ஃபங்க்ஷனை நம்ம 1:1 ஃபங்க்ஷன்னு சொல்ல முடியாது. இது எஃப்பு ஜி காம்போசிஷன் எஃப்பு 1:1 ஃபங்க்ஷனாக கூட இருக்கலாம், ஆனால் ஜி 1:1 ஃபங்க்ஷனாக இருக்கணும் அப்படின்றதுக்கு அவசியம் கிடையாது.